ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 20 நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செப்டம்பர் 20 என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு 1985 செப்டம்பர் 20 ரயில்வே பாதுகாப்பு படை தினம் சொல்லி பேர் வந்து சூட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ நவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே பாதுகாப்பு படைன்னு சொல்லி பேர் வந்து சூட்டியிருக்காங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்குது. அதோட இயக்குநராக யார் இருக்காங்க அப்படின்னா, இப்போ மனோஜ் யாதவா வந்து இருக்காங்க. நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன, செப்டம்பர் 20 இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை தினம். இதோட தலைமையகம் எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. இயக்குநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் யாதவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கவிஞர் தமிழ்மொழி. கவிஞர் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா வந்து மறைந்த கவிஞர் தமிழ்மொழியை நம்ம வந்து நினைவுப்படுத்தும் விதமாக நூற்றாண்டு விழா வந்து தமிழக அரசு சார்பாக எடுக்கப்படுற போதான். எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வலவு சிலை, அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில், இவரோட பேரில் போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் வந்து வைப்பு தொகையாக செலுத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட பிறப்பு ஆடூர், கடலூர். இவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயரங்கன்னு சொல்லிட்டு. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கதைகள், கட்டுரைகள், இலக்கிய திறனாய்வுகள், மேடை நாடகங்கள், குழந்தை பாடல்கள், இதெல்லாமே இவர் வந்து இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி அறிமுகம் செய்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நாடாளுமன்றத்தில். என்ன, பழைய நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணி 75 வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், நேற்று இதில் வந்து பார்த்துருப்போம். இனிமேட்டு பழைய நாடாளுமன்றத்திலிருந்து புதிய நாடாளுமன்றத்தில் தான் அவை நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருப்போம். புதிய நாடாளுமன்றத்தில் என்ன அவை நடவடிக்கை ஃபஸ்ட்டு எந்த எடுத்துருக்காங்க, என்ன மசோதா வந்து ஃபஸ்ட்டு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன மசோதா தாக்கல் செய்கிறாங்கன்னா, பெண்களுக்கு 33% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரிசக்தி வந்தன் அதிகாரம் சொல்லி பேர் வந்து வச்சிருக்காரு. நாரிசக்தி வந்தி அதிகாரம் சொல்லிட்டு மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம், அதோட பொருள் என்ன அப்படின்னா, மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம். இது வந்து அரசியலமைப்பு எத்தனாவது சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 128வது சட்டத்திருத்த மசோதா. இது வரைக்கும் 1996 ஒரு மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஒன்றிய சுத்துறை சட்டமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து 2029 நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து எவ்வளோனா 82 மக்களவையிலும் சரி எல்லாத்துலேயும் 82 181 வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 4th அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்விதான் சதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, பழைய நாடாளுமன்றத்தோட பேர் வந்து என்னவா பேச சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்விதான் சதன் சொல்லி பழைய நாடாளுமன்றத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே புதிய நாடாளுமன்றம் அப்படின்னா, இந்திய நாட்டின் நாடாளுமன்றம் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. இவர் வந்து என்ன பட்டம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஃபேஷன் டிசைனர் இவர். இவர் வந்து நிறைய ஃபேஷன் டிசைனிங் போட்டு நல்ல கஷ்டமானது இதெல்லாம் இது பண்ணியிருப்பாரு. அதுக்காக இவருக்கு வந்து என்னென்னா, செவாலியர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, நைட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆர்டர்ஸ் டெஸ்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாரம்பரிய இந்திய கையால் நெய்த ஜவுளிகள், சிக்கலான எம்ப்ராய்டரி நுட்பங்கள்லாம் போட்டதுனால தான் இவருக்கு வந்து செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் அரசு. நெக்ஸ்ட், உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் வந்து நடக்குது. மகளிர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவு. அதுக்கப்புறம் இதில் வந்து மகளிரில் வந்து நிஷால் அவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 2 பதக்கங்கள் வந்து வாங்கி இந்தியா வந்து 7வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரீகேப் பார்க்கலாம். இன்றைக்கி செப்டம்பர் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை தினமும் அனுசரிக்கப்படுகிறது. அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், டெல்லியில் இருக்குது. இதோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் யாதவ். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு, கவிஞர் தமிழொழிய மறைந்த தமிழொழிய நினைவுப்படுத்தும் விழாவா அவருக்கு நூற்றாண்டு விழா மார்பளவு சிலை வந்து எடுக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவரோட பேரில் வந்து போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச மசோதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா, ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். இந்த மசோதா வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களவை மாநிலங்களில் போயிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 2029 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82 181 நம்மளுக்கு மக்களவை மாநிலங்களை எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சம்விதான் சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நாடாளுமன்றமோட பேரை வந்து வச்சுருக்காங்க, சம்விதான் சதன் சொல்லிட்டு. அதோட பொருள் என்னென்னா, அரசியல் நிர்ணய சபை. நெக்ஸ்ட், புதிய நாடாளுமன்றம்னா இந்திய நாட்டின் நாடாளுமன்றம். அதுக்கப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ரா. ஆடை வடிவமைப்பாளர் யார், ராகுல் மிஸ்ரா. இவருக்கு செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் அரசு. அதுக்கப்புறம் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பிரேசிலில் வந்து நடந்துச்சு. அப்போ யார் வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷால் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ரெண்டு பதக்கங்கள் வாங்கி இந்தியா வந்து 8வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th பிளேஸில் இருக்குது. 2 பதக்கங்கள் வாங்கி இந்தியா வந்து 7th பிளேஸில் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.